முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து தாம் கட்சி தொடங்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் மதிமுக கட்சி தலைமையகமான தாயகத்தில் பேட்டியளித்த அவர், திமுகவிலிருந்து தம்மை விலக்கிய பின்னர்தான் கட்சி தொடங்கியதாக கூறினார். கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த திருப்பூர் துரைசாமி, தம்முடன் இத்தனை ஆண்டுகளாக பயணித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய வைகோ, அவர் கூறும் எந்த குற்றச்சாட்டுகளிலும் உண்மை இல்லை என்றார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது நாட்டுக்கே நல்லதல்ல என்றும் அவர் கூறினார். அது நாட்டுக்கே பெரிய ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து, குறிப்பாக நம்மை போன்ற மாநிலங்களுக்கு ஆபத்து. நம்மை போன்ற மாநிலங்களிலே எண்ணிக்கையை குறைத்துவிட்டு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிற பொழுது நம்முடைய பிரதிநிதித்துவம் மிக மிக குறைந்து போகும், நாம் மிகவும் பாதிக்கப்படுவோம்.